ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபைனலி ஐஷோட வளகாப்பு விலாகு, இதுக்காக தான் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐஷோ வந்து அந்த வளகாப்பு கோலத்தில், அந்த வளையல் போட்ட கோலத்தில் பார்க்கணும்னு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விலாக் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா என்னால் வந்து கிளிப்பிங்ஸ் நிறைய எடுக்க முடியல. ஐஷோ சைட்லேயும் சரி ஐஷுவும் சரி எடுக்காத எடுக்காதன்ட்டு இருந்தாங்க. நான் மெமரிஸ் மெமரிஸ்னு போய் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ என்னால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வளகாப்புன்றது ரொம்பவே ஷார்ட் ஃபங்க்ஷனு, அந்த கல்யாணம் மாதிரி ரெண்டு மூணு நாள் நடக்கிறது இல்லை, ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ கிளிப்பிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ ஏதாவது கிடச்சிது, ஆல்பம் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை நான் தனியாக ஷேர் பண்ணேன். இப்போதைக்கு நான் எடுத்த கிளிப்பிங் வச்சு ஒரு தோராயணமாக வளகாப்பு விலாக் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட்டு 12:30 ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போடுற ஐடியாவே இல்லை, இது லாஸ்ட் மினிட்ல போட்டிருக்கேன். இன்னும் எல்லோரும் கீழே டிஸ்கஷன் தான் பண்ணிட்டுருக்காங்க. நான் அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு இது ட்ரை ஆனோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐஷு மேக்கப்புக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க, அதனால் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போய் ஐஷுக்கு மேக்கப் பண்ணுறதா இருந்துச்சு. அதனால் நான் முதல் நாள் நைட்டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு போட வேண்டிய ட்ரெஸ், ஐஷுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே அதுதான் நான் இப்போ பேக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வளகாப்பு அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 5:00 எந்திரிச்சோம். ஸோ அப்போ எடுத்த பிக்கு ஐஷு என் கசினும் எடுத்தது. டைம் இப்போ வந்து 6:20, நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். 9 to 10 வளகாப்பு, பட் நாங்கள் வந்து 6:20 வீட்டை விட்டு அறக்க பறக்க கிளம்பிட்டோம். நானும் ஐஷு அப்புறம் என்னோடய கசின் மூணு பேர் வந்து ஓலா ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்பா காரை நம்பினா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6:30 வெளி உலகத்தை பார்க்குறலாம், வேற்று கிரகத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. இது ஆட்டோவில் போவையில எடுத்த பிக்கு. நாங்கள் என்னமோ ஐஷுக்கு வளகாப்புன்ற மாதிரியே இல்லாமல் ஜாலியாக என்னமோ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு கிளம்புற மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்துட்டோம், அதனால் மண்டபத்துக்கு வந்துட்டோம். வெளியில் டெக்கரேஷன் வேலையெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க, அப்புறமா காமிக்கிறேன். ஃபுல் க்ரீன் பேக்ரவுண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேசுறது கூட கேட்குமான்னு தெரியல, ஜஸ்ட் பேசிக்கிறேன். ஸோ ஐஷு இருக்குது, ஆனால் ஐஷு காமிக்க கூடாத மூஞ்ச முடிக்கும். எல்லாம் வந்து தலை குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் எங்கள் கசின் அப்புறம் ஐஷு எல்லோரும் வந்துட்டோம். இப்போ போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் 7:00 போய் சோத்த போடுறா அப்படின்னு உட்காந்துருந்தோம். எல்லோரும் எங்களை வேறு லெவலில் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐஷுவை பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வளகாப்பு போட்டோன்னே வளகாப்பு சாப்பாடு தான் சாப்பிடணுன்ட்டாங்க. ஆனாலும் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, திருட்டுத்தனமாக எங்கள் இலையில் இருக்கிறத பிடுங்கி பிடுங்கி தின்னுட்டு இருந்துச்சு. ஸோ இதாக டெக்கர் பண்ணியிருக்கிறாங்க இப்போது. அண்டு மண்டபம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. இது எவ்வளோ சீட்டர் கெப்பாசிட்டி அங்கு? 375 கெப்பாசிட்டி. நாங்கள் மண்டபம் பார்க்க வரையில் மண்டபம் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி டெக்கரேஷனுக்கு அப்புறம் அப்படியே வேற லெவல் கிளாஸியாக மாறிடுச்சு. இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண ஈவெண்ட் பிளானரோட நம்பர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற செக் பண்ணி பாருங்கள். மண்டபம் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டு செம்ம கிளாஸாக இருந்துச்சு. நான் ஏன் இந்த அளவு சொல்கிறேன்னா அந்த டைமில் எங்களுக்கு வந்து நல்லா சீப்பாகவே கிடச்சிது மண்டபத்தோட வாடகை. ஒரு 30,000 or 35,000 தான் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் வந்து டெக்கரேஷனும் இந்த க்ரீன் கலரில் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. காலையில் எடுத்ததோட ஒரு 1.5 hours வந்து டைம் ஸ்பீடாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் எந்த கிளிப்பிங்கும் எடுக்க முடியல. நான் கிளம்ப ஐஷு கிளம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஐஷு ரே வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஷுவை இந்த ஃபோட்டோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சப்பியாக க்யூட்டாக அழகாக இருக்கும் பிள்ளை. ஏன்னா வந்து கல்யாணத்தப்போ கூட ரொம்ப லீனாக ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வந்து லைட்டாக வெயிட் போட்டு க்யூட்டாக இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணத்துக்கு போட்ட சாரீ தான். இது வந்து 7th month போட்ட வளகாப்பு, அதனால் வயிறு வந்து கொஞ்சமாக தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வளகாப்பு என்னைக்கு போட்டிங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நவம்பர் 6 போட்டிருந்தோம் நாங்கள்.
நான் வளகாப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ராப் டாப் செட் ஒன்று எடுத்தேன். ஸோ அதோட அவ்வளோதான், மேக்கப் கூட நானே தான் போட்டுக்கிட்டேன். இந்த லைட்டில் வந்து மேக்கப் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி தெரியுது. பட் என்ன கேட்டால் நான் கல்யாணத்தப்போ தான் ரொம்ப கொடூரமாக இருந்தேன், அதோட இப்போ வந்து பெட்டராக தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து வளகாப்பு போடுற பொண்ணோட ஒரு நாலு சுமங்கலி உட்கார வைப்பாங்க. மொத்தம் அஞ்சு பேருக்கு வளகாப்பு போடுவாங்க. இந்த நாலு சுமங்கலியும் பார்த்திங்கன்னா நியூலி மேரிடாக இருந்தால் இன்னும் வந்து விசேஷம் அப்படின்வாங்க. ஸோ வந்து மொத்தத்தில் வளகாப்பு போட சாட்டு பண்ணியாச்சு. ஐஸு பார்த்திங்கன்னா பயபக்தியாக சாமியை கும்பிட்டு அப்படியே ஒரு நமட்டு சிரிப்போட வளகாப்பு போட ஆரம்பித்தாச்சு. அவங்க மாமியார் வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. இப்போது நான் வந்தவங்களை ரிசீவ் பண்ணேன்னு கொஞ்சம் நேரம் கீழே வந்திருந்தேன். மீன்வெயில் இதை பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு வளகாப்புக்கு வந்து வளையல் தீம்லேயே வந்து ஃபுல் டெக்கரேஷனும் தான் நல்லாயிருக்கும்ட்டு. பட் ஓகே, அவங்க வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. கூட இருக்க எல்லாருக்கும் வரிசையாக வந்து நலங்கு வச்சுட்டு வளையலும் போட்டு விட்டாங்க எல்லோரும். பந்தியில் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி இந்த வளகாப்பு பொண்ணு அப்புறம் கூட இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் தான் வந்து நம்மளுக்கே சோறு. ஸோ இவங்க அஞ்சு பேரும் வந்து கொஞ்சம் கூச்சப்பட்டு தான் எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஆனால் நம்ம சரஸும் ஐஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் எதுவுமே கிடையாது. ஸ்டேஜில் உட்காந்து அப்படியே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 300 பேர் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஐஸை சாப்பிடவே விடாதீங்க, ஏதாவது போஸ்ட் கொடுக்க சொல்லிட்டே இருங்க. ஐஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குமே, எங்களை விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? இப்படி குரு குருன்னு எல்லாரும் பார்க்கையில சாப்பிட்ற அனுபவம். அப்படி இருக்கா? ஐயோ, இப்படி எல்லாரும் குரு குருன்னு பார்க்கையில சாப்பிட்ற அனுபவம் எப்படி இருக்கு? அதெல்லாம் கண்டுக்கிறதா இல்ல. இவங்க அஞ்சு பேர் சாப்பிட்றத இத்தனை பேர் குரு குருன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? ஃபைனலி அவங்க அஞ்சு பேரும் நல்லா வந்து எல்லாரையும் வெறுப்பேற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பந்தி போட்டாங்க. ஸோ பந்தியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பந்திக்கு அப்புறம் தான் வந்தேன். காலிஃப்ளவர் சில்லி போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வெரைட்டி ஆஃப் ரைஸ் போட்டாங்க. மஷ்ரூம் பிரியாணி, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், ஜீரா ரைஸு, சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் களி, எங்களுக்கும் களி வச்சாங்க. களி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாமே இருந்துச்சு. தயிர் சாதம்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ கொலவரி பசியில் இருக்கேன், நான் சாப்பிட போகிறேன். பாய். தேவாமிர்தம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டு கொடுத்தாங்க. அதுக்கும் இந்த தைசதுக்கும் அப்படி அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லா கும்பலும் காலி ஆயிடுச்சு. நாங்களாம் தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்துருக்கோம். சரசக்கா அவங்களுக்கும் வளகாப்பு போட்டு விட்டாங்களா? வா 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 வா. நாங்களாம் மஃப்தியில் மாறிட்டோம். ஒரு 11:00 ஃபுட்டு போட்டாங்க. ஒரு 2:00 எல்லாமே முடிஞ்சிருச்சு சப்ஜாடா. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஒரு கேங்காக உட்காந்துட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படிலாம் ஜாலியாக இருந்தோம். டான்ஸ்னால் எந்த ஆடு டான்ஸ்லாம் இல்லை, சும்மா கையை கலாச்சிக்கிட்டு இதுதான் இப்படி தான் இருந்தோம். ரோஷன் ஷாருக்கு செம டயர்டாயிட்டாங்க. ரோஷன் வந்து ஃபோனை வச்சு கேம் விளாண்டுட்டு இருந்தான். ஷாருக்கு வந்து அப்படியே லூஸ் பயிலாட்ட உட்காந்துருந்தான். ஐஷு பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர்டு. மொதல் நாள் நைட்டு நாங்கள் தூங்கினதே ஒரு 2 மணிக்கு தான் தூங்கினோம். 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டோம். ஸோ வந்து ஐஷு செம்ம டயர்டில் இருக்கிறா.
பிக்சர்ஸ் எதுவும் என்கிட்ட பெருசாக இல்லை. நீங்கள் வந்து அந்த க்ராப் டாப்கோட ஃபுல் ஃபோட்டோ கேட்பீங்க, பட் என்கிட்ட எதுவுமே இல்லை, இதுதான் இருக்கனால ஒரு ஐடியா உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரெஸ் நான் மாற்றினேன், அப்போ எடுத்த ஃபோட்டோ. எனக்கு என்னமோ ஃபஸ்ட் ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை, செகண்ட் ட்ரெஸ் தான் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லிடி. எங்கள் ரெண்டு பேரோட பேரும் பரமேஸ்வரி தான். ஸோ எந்த பரமேஸ்வரி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் பிரசித்தியாகிட்ட. பிரசித்தியா, பிரசித்தியா, தில்லுவாலை பூஜை பாட்டு பாடு. என்ன பிடிக்குமா இல்லை அந்த படமும் பிடிக்குமா? ஏன்னா பொம்மை கடைக்கு கூப்பிட்டு இருக்கா. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3:30-4 மணிக்கு மேலே இருக்கோம். நாங்கள் எல்லாருமே, நானும் சரசக்கா எல்லாருமே வந்து டிக்கியில் உட்காந்துருக்கோம். முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஐஷு வந்து டயர்டில் பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட இந்த வளகப்பு விலாக் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா பிளெஸிங்ஸும் கொடுங்க. நல்லபடியாக குழந்தையும் பிறந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.